குட் மார்னிங். இப்போ நம்ம அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, த கிளாசிக்கல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். கிளாசிக்கல் தியரி அப்படிங்கும்போது, நேற்றுக்கே நம்ம ஜேபி சேவை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தேன். கிளாசிக்கல் எக்கானமிஸ்ட் அப்படின்னு சொல்லி, தொன்மை கால அறிஞர், பொருளாதார அறிஞர் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் அதே பேஸ் தான். ஸோ கிளாசிக்கல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது, வேலை வாய்ப்பு பற்றிய தொன்மை கோட்பாடு அப்படிங்கிற ஒரு டாபிக் தான். அதான் பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தியரியில் என்ன சொல்கிறாங்க, இந்த கோட்பாடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, எதை பேஸ் பண்ணியிருக்கோம், எதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, தெர் வாஸ் நோ சிங்கிள் தியரி விச் குட் பி லேபிள்ட் அஸ் அ கிளாசிக்கல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த தியரியை பார்த்து இந்த தியரியில் நம்ம பார்க்கும்போது, நோ சிங்கிள் தியரி அப்படின்னு பார்க்கும்போது, இதுக்காக அதாவது தொன்மைக்கான கோட்பாடில் பார்க்கும்போது, வேலை வாய்ப்புக்கு, வேலை இன்மைக்கு அப்படின்னு சொல்லும்போது, எந்த ஒரு தனிப்பட்ட ஒரு கோட்பாடும் இதில் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அடுத்த ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, கிளாசிக்கல் எக்கானமிஸ்ட்னு சொல்லக்கூடிய தொன்மை பொறியியல் அறிஞருடைய அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில், அவங்களுடைய கருத்துக்கள் பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ், பல்வேறு வகையான கருத்துக்கள், பல்வேறு விதமான எண்ணங்கள் இந்த தியரியில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கண்ணோட்டத்தில் இதை வலியுறுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இவங்க அதிகமாக அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொடுத்த கருத்துக்கள், கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இன்கம் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் தான், வருமானத்தினுடைய அடிப்படையில் தான் இந்த கோட்பாடுகள் இருக்குது அப்படிங்கிறத தான் இவங்களுடைய மிக முக்கியமான ஒரு பார்வையாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த சமயத்தில் தான் 1776 1776 ஆடம் ஸ்மித் பார்த்தீங்கன்னா ஒரு நூல் எழுதியிருக்காரு. அந்த புக்கோட பேர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அண்ட் என்கொயரி இன்டு த நேச்சர் அண்ட் த காசஸ் ஆஃப் வெல்த் ஆஃப் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நாடுகளின் செல்வம் பற்றிய இயல்பு மற்றும் நாடுகளின் செல்வம் மற்றும் இயல்பும் பற்றிய ஓர் விசாரணை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் எழுதி கொடுத்துருக்கான்னு சொல்லி, இந்த நூலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு இந்த காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த 1776 தான் பார்த்தீங்கன்னா, இந்த 1776 தான் ஜேபிசியனுடைய ஆண்ட காலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த தியரியில் அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்த தியரியை வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணவர் யார், இன்னும் கொஞ்சம் வளர்ச்சியை சேர்ந்தவர்கள் யார் யார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, டேவிட் ரிக்கார்டோ, ஜேஎஸ் மில், ஜேபிசி அண்ட் ஏசி பிகு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தொன்மைக்கால பொறியியல் அறிஞர்கள் அதிகமாக ஆதரவுகள் இந்த தியரிக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த இந்த தியரியுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, இன்ஃப்ளேஷன் இல்லாமல், இன்ஃப்ளேஷன் என்னது, பணவீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, பணவீக்கமற்ற ஒரு நீண்ட காலத்தில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொருளாதாரம் வந்து சிறந்த பொருளாதாரமாக கருதப்படும் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த இந்த தியரியில் இவங்களுடைய, அதாவது இந்த கிளாசிக்கல் எக்கானமிஸ்டுடைய பிலீஃப்ஸ், அதாவது நம்பிக்கைகள் எதை சார்ந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, வேஜஸ் அண்ட் ப்ரைசஸ் ஆர் ஃப்ளெக்சிபிள், அதாவது பார்த்தீங்கன்னா கூலியும் சரி, பண்டங்களுடைய விலைகளும் சரி, எப்பயுமே நெகிழும் தன்மையுடையதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, காம்படிட்டிவ் மார்க்கெட் அப்படின்னு பார்க்கும்போது, சந்தைகளில் போட்டிகள் நிலவக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது லேசர் ஃபயர் எக்கானமி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அரசியலுடைய தலையீடு இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இட் மீன்ஸ் நான் இன்டர்வென்ஷன் பை த கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்னு தொன்மைக்கால அறிஞர்களினுடைய, பொருளாதார அறிஞர்களுடைய அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவை பற்றி இதில் எடுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ மெயினாக இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கும்போது, இந்த தியரியில் பார்க்கும்போது வேலை வாய்ப்புக்கு, வேலையின்மைக்கு, வேலை வாய்ப்புக்கு வந்து எந்த விதமான தனிப்பட்ட கோட்பாடுகளும் இவங்க முக்கியத்துவம் கொடுக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியத்துவம் மீன்ஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இதுக்காக தனியாக ஒரு கோட்பாடு அவங்க உருவாக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களுடைய நம்பிக்கைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பலவிதமான கண்ணோட்டத்தில் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக வருமானத்தினுடைய அடிப்படையில் இவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இவங்களுடைய மிக்க முக்கியமான கருத்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நீண்ட காலத்தில் பணவீக்கம் இல்லாத ஒரு முழு வேலை நிலை ஏற்படும் அப்படிங்கிறதுல இவங்களுடைய அசம்ஷனாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்களுடைய அடுத்த நம்பிக்கைகள் பார்க்கும்போது, வேஜஸ் அண்ட் ப்ரைஸஸ் ஆர் ஃப்ளெக்சிபிள் அப்படின்னு பார்க்கும்போது, கூலியும் சரி, அதே கேட்டகரியில் பார்க்கும்போது ப்ரைஸ், அந்த விலையும் சரி, எப்பவுமே நெகிழும் தன்மையுடையதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். காம்படிட்டிவ் மார்க்கெட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இந்த இடத்துல சந்தைகளில் வந்து போட்டிகள் நிலவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, லேசர் ஃபயர் எக்கானமி அப்படின்னு பார்க்கும்போது, அரசினுடைய தலையீடு இல்லாத ஒரு தியரியாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது ஜேபிசே லா ஆஃப் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. சந்தை விதினு சொல்லலாம், அல்லது அங்காடி விதின்னு இதை சொல்லலாம். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு எக்கானமிஸ்ட், நேற்றே நம்ம சொன்னோம், ஒரு பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த ஒரு பொருளாதார அறிஞர். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா இவர் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம், மிக சிறந்த ஒரு தொழில் அதிபரும் அப்படின்னு சொல்லலாம். இவருடைய காலம் அப்படின்னு பார்க்கும்போது 1776 to 1832 வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவருக்கு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஆடம் ஸ்மித், ரிக்கார்டோ இவர்கள் எழுதிய அந்த கருத்துக்கள், கொள்கைகள் எல்லாத்துலேயுமே
பயங்கர இன்ட்ரெஸ்டா இருக்கக்கூடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஜேபிசே அப்படின்னு சொல்லலாம். அவருடைய எழுத்துக்கள் ரொம்ப அட்ராக்டிவா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜேபிசேயினுடைய மிக முக்கியமான கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, சப்ளை கிரியேட்ஸ் இட்ஸ் ஓன் டிமாண்ட் அப்படின்னு சொல்றாங்க. சப்ளை கிரியேட்ஸ் இட்ஸ் ஓன் டிமாண்ட் அப்படின்னா அழிவு அதன் தேவையை தானே உருவாக்கி கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்ளை கிரியேட்ஸ் இட்ஸ் ஓன் டிமாண்ட் அப்படின்னு பார்க்கும்போது அழிப்பு அதன் தேவையை தானே உருவாக்கி கொள்ளும் அப்படிங்கிறது தான் இவருடைய நம்பிக்கையில இவருடைய கருத்துக்களாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ இப்ப நம்ம இங்க வந்து இப்ப ஒரு இந்த இடத்துல ஒரு இது போட்டிருக்கேன், ஹவுஸ் ஹோல்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ், இல்லங்கள் அல்லது குடும்பங்கள் சொல்லலாம், ஃபார்ம்ஸ்னா நிறுவனங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது ஏற்கனவே ஃபர்ஸ்ட் லெசன்ல பார்க்கும்போது நம்ம டூ செக்டார் மாடல் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இருதுறை பொருளாதாரம், இருதுறை மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அதோட பேஸ் தான் இவரும் கொடுத்திருக்காரு. ஏன்னா இதுல அதிகமான நம்பிக்கைகள் கொள்கைகள் இதை பேஸ் பண்ணி தான் இவர் கொடுத்திருக்காருன்னு சொல்ல முடியும். ஸோ ஹவுஸ் ஹோல்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு நிறுவனம், ஃபார்ம்ஸ் என்னது நிறுவனங்கள், நிறுவனங்கள் என்ன செய்வாங்கன்னா குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. பண்டங்களையும் பணிகளையும் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த ஃபார்ம்ஸ், நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த நிறுவனங்கள் பண்ட குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவதற்கு உற்பத்தி செய்வதற்கு அவங்க என்ன செய்வாங்கன்னா ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது உற்பத்தி காரணிகளை இவங்க வழங்குவார்கள் சொல்லுவாங்க. ஸோ உற்பத்தி காரணிகளை இவங்க வழங்குறதுனால, இவங்களுக்கு கொடுக்கறதுனால இவங்க அதுக்கு பதில் அவங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஹவுஸ் ஹோல்ஸ்க்கு வேஜஸ், வேஜஸ் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் வட்டியோ இல்லை ரெண்டோ இல்லைன்னா கூலியோ அந்த மாதிரி எதை கொடுப்பாங்க. ஸோ அப்போ இந்த நிறுவனங்கள் உற்பத்தி செய்த பொருட்களை எங்க யார் பயன்படுத்துவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஹோல்ஸ் பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ நிறுவனங்கள் தரக்கூடிய அந்த வேஜஸை பேஸ் பண்ணி தான் இவங்களுடைய குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜேபிசி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது, உற்பத்திக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாருக்கும் தேவைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ இவருடைய கண்ணோட்டத்தில் பார்க்கும்பொழுது டோட்டல் ப்ரொடக்ஷன் ஈக்குவல் டு டோட்டல் இன்கம், எந்த அளவுக்கு வருமானம் இருக்கோ அந்த அளவுக்கு நம்முடைய உற்பத்தியும் இருக்கும் அப்படிங்கிறது தான் இவருடைய நம்பிக்கையாக இருந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இதுதான் ஜேபிசியனுடைய பேசிக் கான்செப்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா அழிப்பு சப்ளை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது தேவையை பொறுத்தும், அட் தி சேம் டைம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லக்கூடிய அங்காடி சக்திகளை பொறுத்தும் அமையும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது இப்போ நம்ம எங்கே போக போகிறோம், அடுத்த டாபிக் என்னன்னா அசம்ஷன். அசம்ஷன்ஸ் அப்படின்னா எடுகோள்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த தியரி எந்த விதமான கொள்கைகளின் அடிப்படையில் இது செயல்படும், இவங்களுடைய அசம்ஷன், இவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நோ சிங்கிள் பையர் ஆர் செல்லர் ஆஃப் எ கமாடிட்டி ஆர் அண்ட் இன்புட் கேன் அஃபெக்ட் அ ப்ரைஸ் அப்படின்னு, எந்த ஒரு தனிப்பட்ட மனிதர்களோ இல்லைன்னா பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வாங்குபவரோ அல்லது விற்பவர்களோ யாராக இருந்தாலும் சரி ஒரு பண்டத்தினுடைய விலையை அவங்களால நிர்ணயிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா முழு வேலை நிலை இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, பீப்புள் ஆர் மோட்டிவேட்டட் பை self interest and self interest determines economic decision. People are motivated னு ஊக்குவித்தல், induced, தூண்டப்படுதுன்னு அர்த்தம். பொதுவாகவே மக்கள் வந்து செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லக்கூடிய அந்த சுய ஆர்வம், சுய விருப்பத்தினுடைய அடிப்படையில் தான் அவர்கள் செயல்படுவார்கள். ஸோ அப்போ என்ன ஆகுது, மக்கள் தங்களுக்கு என்ன விரும்புகிறாங்களோ அந்த பொருளை தான் அவங்க வாங்கணுங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். ஸோ அதே பொறுத்து தான் எக்கனாமிக் டெசிஷன் சொல்லக்கூடிய அந்த பொருளாதார முடிவுகள் எடுக்கப்படும். ஸோ மக்களினுடைய சுய ஆர்வத்தினுடைய அடிப்படையில் தான் அந்த பொருளாதார நடவடிக்கைகள், பொருளாதார முடிவுகள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லலாம். தென் ஃபோர்த் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, த லேசர் ஃபேர் பாலிசி இஸ் எசென்ஷியல் ஃபார் அன் ஆட்டோமேட்டிக் அண்ட் செல்ஃப் அட்ஜஸ்டிங் ப்ராசஸ் ஆஃப் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். முழு வேலை நிலவணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே தானே சரி செய்து கொள்ளும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டினுடைய அடிப்படையில் தான் இது செயல்படுது. அப்போ தானே அழிப்போ தேவையோ தானே அது சரி செய்து கொள்ளும் அப்படிங்கும்போது அந்த இடத்துல முழு வேலை வாய்ப்புகள் ஏற்படும் போது ஆட்டோமேட்டிக்காக அது சமநிலையை அடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மார்க்கெட் ஃபோர்ஸஸ் டிட்டர்மின் எவ்ரி திங் ரைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சந்தையில் தான், அங்காடியில் தான் பார்த்தீங்கன்னா பண்டத்தினுடைய விலைகள், அந்த மார்க்கெட் வேல்யூ என்ன, பண்டத்தினுடைய மதிப்பு என்னங்கிறது நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபிஃப்த் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, தர் வில் பி அ பர்ஃபெக்ட் காம்படிஷன் இன் லேபர் அண்ட் ப்ராடக்ட் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பர்ஃபெக்ட் காம்படிஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நிறைவு போட்டின்னு சொல்லலாம். ஸோ சந்தைகளில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைவு போட்டி நிலவும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்த சிக்ஸ்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, தர் இஸ் அ வேஜஸ் இஸ் வேஜ் அண்ட் ப்ரைஸ் இஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது நெகிழும் தன்மை உடையது அப்படின்னு சொல்லலாம். ஸோ கூலியாக இருந்தாலும்
சரி அல்லது விலையாக இருந்தாலும் சரி பண்டத்தினுடைய கூலியோ அல்லது விலையோ எப்பயுமே நெகிழும் தன்மையுடையதாக அது காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மணி ஆக்ட் அஸ் அ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்னா பரிவர்த்தனைக்கு பரிமாற்றத்திற்கு மட்டும் பணம் செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா லாங் ரன் அனாலைசிஸ். அனாலைசிஸ் அப்படின்னா பகுப்பாய்வு அப்படிங்கிறது நான் சொல்லியிருக்கேன். ஸோ நீண்ட காலத்தில் இந்த கோட்பாடு வந்து பகுப்பாய்வு முறையின் அடிப்படையில் இது செயல்படும் அப்படிங்கிறது தான் அடிப்படையில் இந்த எடுகோள்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் தேர் இஸ் நோ பாசிபிலிட்டி ஃபார் ஓவர் ப்ரொடக்ஷன் ஆர் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ இந்த தியரி இவங்க என்ன அசியூம் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஃபார் தேர் இஸ் நோ சான்ஸ் ஃபார், அதாவது என்னன்னா வாய்ப்பே இல்லை எதுக்கு அதிகமான உற்பத்திக்கும் அதிகமான வேலையின்மைக்கும் இது வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். தென் அன்யூட்டிலைஸ்டு ரிசோர்ஸஸ் யூஸ்ட் அன்டில் ரீச்சஸ் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். அன்யூட்டிலைஸ்டு ரிசோர்ஸஸ் அப்படின்னா பயன்படுத்தப்படாத வளங்கள். ஸோ எப்போ ஒரு நாடு தன்னிடம் இருக்கக்கூடிய வளங்களை முழுமையாக பயன்படுத்துமோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன செஞ்சுருவாங்கன்னா முழு வேலையின் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அவங்க ரீச் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறத தான் இவங்க சொல்லுவாங்க. ஸோ பயன்படுத்தாத வளங்களை பயன்படுத்தணும், அப்போ தான் முழு வேலை நிலையை அடைய முடியும் அப்படிங்கிறத இவங்க அதன் மீது அதிகமான நம்பிக்கை உடையவர்களாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நோ கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் ஆட்டோமேட்டிக் ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம் ஆப்ரேட். ஸோ விலை இயங்கு முறையில் அரசினுடைய தலையீடு இதில் இருக்காது அப்படிங்கிறத வலியுறுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். த லாஸ்ட் அசம்ஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட் ரேட் இஸ் ஃபிளெக்சிபிலிட்டி லீட்ஸ் இஸ் சேவிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஈக்வாலிட்டி. ஸோ வட்டி வீதம் நெகிழும் தன்மை உடையதாக இருப்பதனால கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் சேமிப்பாக இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடாக இருந்தாலும் அது சமநிலையை அது ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அசம்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இம்ப்ளிகேஷன்ஸ். இம்ப்ளிகேஷன்ஸ்னா விளைவுகள் இஃபெக்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம இதில் சொன்ன மாதிரி தான், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் அசம்ஷனில் சொன்ன மாதிரி தான் என்ன சொல்கிறாங்க தேர் இஸ் நோ பாசிபிலிட்டி ஃபார் ஓவர் ப்ரொடக்ஷன் ஆர் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ அளவுக்கு அதிகமான உற்பத்தியும் அளவுக்கு அதிகமான வேலையின்மையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இதில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி அன்யூட்டிலைஸ்டு ரிசோர்ஸஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பயன்படுத்தாத வளங்களை நம்ம பயன்படுத்தும் போது தான் அந்த ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்டை நம்ம ரீச் பண்ண முடியும், அப்போ தான் ஒரு ப்ராஃபிட் பேஸை நம்ம அடைய முடியும், ஒரு லாபகரமான ஒரு இதை அடைய முடியும் அப்படிங்கிறத நமக்கு தெரியும். நமக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உற்பத்தியினுடைய அளவு தேர் இஸ் அ ட்ரூ, இது வந்து உண்மையால் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான். அண்டர் த கண்டிஷன்ஸ் தட் ஃபேக்டர்ஸ் ஆர் வில்லிங் டு அக்செப்ட் த ரிவார்ட்ஸ் ஆர் பேர் வித் அதர் பேர் வித் இயர் ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நம்முடைய அந்த வளங்களை முழுமையாக பயன்படுத்தும் போதே நம்ம முழு வேலை நிலை அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இதில் தெரிகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ப்ரைஸ் மெக்கானிசம் சொல்லக்கூடிய விலை இயங்கு முறைகள் தானாக அந்த விலை இயங்கு முறைகள் இருக்கிறதுனால பொருளாதாரத்தில் கண்டிப்பாக இதில் அரசினுடைய தலையீடு தேவை இருக்காது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ லாஸ்ட் பாயிண்ட் ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் எஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி பிரிங்ஸ் ஈக்வாலிட்டி. ஸோ என்னைக்கு வட்டி வீதங்கள் வந்து நெகிழும் தன்மை உடையதாக இருக்குதோ அப்போ சேவிங்ஸாக இருந்தால் சேமிப்பாக இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் அது சமநிலையை அடையும் அப்படின்னு சொல்லலாம். தென் லாஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எஸ் எ மணி இஸ் அ ஃபோன் எஸ் அ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பணங்கிறது ஒரு பரிமாற்றத்துக்கு உண்டு பரிமாற்ற பரிவர்த்தனைக்கு உட்பட்டதாக இருக்கும்னு சொல்ல முடியும். ஸோ அதனால் மக்கள் வந்து கையிருப்பாக பணங்களை பணத்தை வைத்திருக்க மாட்டார்கள் அப்படின்னு இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு கான்ட்ராஸ்டாக இதற்கு எதிர்ப்பதமாக ஜேபிசே அதாவது ஜேபிசோட கருத்துக்களுக்கு ஜே எம் கீன்ஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல கிரிட்டிசிசம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ கீன்ஸ் என்ன சொல்கிறாருன்னா சப்ளை டஸ் நாட் கிரியேட்ஸ் இட்ஸ் டிமாண்ட், அளிப்பு எப்பயுமே தேவையை உருவாக்கி கொள்ளாது அப்படிங்கிறது கே ஜே எம் கீன்ஸோட நோக்கம். ஸோ இட் இஸ் நாட் அப்ளிகபிள் வேர் த டிமாண்ட் டஸ் நாட் இன்க்ரீஸ் அஸ் மச் அஸ் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ். ஏன்னா வாய்ப்பே இல்லை, ஏன்னா அளவுக்கு அதிகமான உற்பத்தி அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பாக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அவர் என்ன சொல்கிறார் ஜேபிசே அதிக ஓவர் ப்ரொடக்ஷனுக்கு சான்ஸ் இல்லைன்னு சொல்கிறார். ஆனால் இவர் வந்து கே ஜே எம் கீன்ஸ் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. தென் அதே மாதிரி ஆட்டோமேட்டிக் ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விலை இயங்கு முறையில் கண்டிப்பாக வேலையின்மையை நம்மளால் குறைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வேலையின்மையை குறைக்கணும்னா இன்வெஸ்ட்மெண்ட்டோட அளவை கேபிட்டல் ஃபார்மேஷனோட அளவை அதிகரிக்கணும் அப்படிங்கிறது தான் ஜே எம் கீன்ஸுடைய அடுத்த கொள்கை அப்படின்னு சொல்லலாம். ஸோ தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மணி இஸ் அ நியூ நாட் நியூட்ரல்னு சொன்னாங்க. பணங்கிறது ஒரு நடுநிலைமையானது கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து இண்டிவிஜுவலாக ஒரு தனிப்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு ஃபார்ம்ஸ் நிறுவனங்களாக இருந்தாலும் சரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் எதாக இருந்தாலும் சரி தங்களுடைய எதிர்பாராத செலவுகளுக்காக இல்லங்களும் சரி
தொழிலை விருத்தி அடையணும் அப்படிங்கிறதுக்காக பிஸ்னஸ் மேனும் சரி கண்டிப்பாக பணத்தை கையில் வச்சுட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஜேபிசே இஸ் அ பேஸ்ட் ஆன் த ப்ரொபோஷன் சப்ளை கிரியேட்ஸ் இட்ஸ் ஓன் டிமாண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் முன்னெடுச்சுமா நோ ஓவர் ப்ரொடக்ஷனுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொன்னால் இவர் சான்ஸே, ஆனால் இவ் அவர் வந்து சான்ஸே இல்லைன்னு சொன்னார், இவர் சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு ப்ரொடக்ஷனுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கீன்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, கண்டிப்பாக கேபிட்டலிஸ்டிக் எக்கானமியில், அதாவது முதலாளித்துவ பொருளாதாரத்தில் கண்டிப்பாக குறை வேலையின்மை இருக்க தான் செய்யுது. அது கண்டிப்பாக ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கான வாய்ப்புகள் டெவலப்டு கண்ட்ரீஸாக இருந்தாலும் சரி டெவலப்பிங் கண்ட்ரீஸாக இருந்தாலும் வாய்ப்புகள் குறைவு தான் அப்படின்னு சொல்லியிருக்கார். த லாஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டோடைய நான் இன்டர்வென்ஷனுக்கு கவர்மெண்ட்டோடைய தலையீடு இல்லாமல் இருப்பதனால பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல மாஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஸோ அப்படியே ஜேபிஸோட கருத்துக்கு இவர் கான்ட்ராஸ்டான ஒரு கருத்துக்கள் சொல்லியிருக்காரு. அவர் கிளாசிக்கல் எக்கானமிஸ், இவர் மாடர்ன் எக்கானமிஸ்ட் அப்படிங்கிறது தான் இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ கீன்ஸினுடைய டீட்டெயிலை பற்றி நம்ம அடுத்த கிளாஸில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.